இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் சாரீ மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னுடைய சேனலில் கிட்டத்தட்ட மேக்கப் வீடியோஸ் போட்டு பல வருஷங்கள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரூமில் வந்து கரெக்டான லைட்டிங்ஸ் இருக்காது அதை எடுக்கிறதுக்கு. ஸோ மேக்கப் வீடியோக்கு ரொம்ப லைட்டிங்ஸ் முக்கியம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கேப் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிங் லைட் இருக்கிறனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ குவாலிட்டி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லாயிருக்கா வீடியோ குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். 200 தான் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே. மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 150 அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த சாரீ மேக்கப்புக்கு வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஹெவியாகவே இருக்காது. நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க வந்து சாரீ அடிக்கடி வேர் பண்ணிட்டு போவீங்களே, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பழைய மேக்கப் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், என்னுடைய பழைய மேக்கப் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். ஒரு 3-4 பிஃபோர் தான் முடித்தேன். நான் எங்கே முடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் அகாடமியில் வந்துட்டு நான் முடிச்சிருந்தேன். சொல்ல வேண்டிய தான் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டோனர் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டோனர் வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் உள்ளவங்களும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அண்ட் கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இப்போ டோனர் போட்டு முடிச்சிட்டேன், எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இப்போ போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆயிலி ஸ்கின் பீப்புள் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஹெவியான க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப ஆயிலி ஆக்கிடும். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் எப்படி சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, நான் கொமெடோஜெனிக்கு, ஓன் கிளாக் போஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிற மாய்ஸ்சரைசரை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு உங்களுக்கு ஆயிலினஸ் கொடுக்காது, மேக்கப் வந்து ரொம்ப வந்து ஆயிலி ஆகாது, அண்ட் ஆல்சோ ஃபேஸும் ரொம்ப ஆயிலி ஆகாது, அண்ட் கிளாக் பண்ணாது உங்கள் போஸை. மெயினாக எனக்கு பர்சனலாக பிடிச்சது அண்ட் ஆல்சோ எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகிற மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த செட் ஆஃபிலுடைய மாய்ஸ்சரைசர். இது வந்து லோஷன், ஹைட்ரேட்டிங் லோஷன், கிளாக் போஸ், நான் இரிட்டேஷன், நான் கொமெடோஜெனிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்த்து வாங்குங்க. இது எல்லா எவ்ரிடே யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மாய்ஸ்சரைசராக. நான் வந்து இப்போது இந்த வாட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ அண்டு இந்த மாதிரி வாட்டர் க்ரீம்லாம் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப், காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களே யூஸ் பண்ணலாம், ஈவன் ட்ரை ஸ்கின் கூட. செம்ம ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸோ உடனே நீங்கள் வந்து இப்போ வந்து மேக்கப் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு என்னோடய ஃபேஸில். அண்ட் இப்போ வந்துட்டு என்னுடைய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் இந்த பயோலினுடைய பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணேன், அது வந்து என்னுடைய லிப்ஸை பயங்கரமாக கருப்பாக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த வேஸ்லின் போட்டு கருப்பாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் தான் அப்படி ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பயோலினுடைய பெட்ரோலியம் ஜெல்லி ரொம்பவே நல்லா இருக்குது, நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். எனக்கு ட்ரையான இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுறேன், வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, அது வந்து கருப்பாலாம் வந்துட்டு ஆக்கல. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் ஃபில்லிங் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன் இன்சைட்டோடது. இது நான் ரீசெண்டாக வாங்கினேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது உண்மையாகவே வந்து போஸை வந்துட்டு நான் நல்லாவே ஃபில் பண்ணுது. இதோடைய ரேட் என்ன, 100 தான் கைஸ் இதோடைய ரேட்டு, 99 வாங்கினேன். இது வந்து சிலிக்கான் பேஸ்ட் கிடையாது, ஸோ எனக்கு இங்கே அதிகமாக போஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அப்படியே ப்ளர் அவுட் பண்ணுது. நீங்கள் டெஃபினட்டாக அதை வாங்கி பார்க்கணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரைமர் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதை கண்டிப்பாக நான் வந்து நார்மல் மேக்கப் போட்டாலும் சரி, ஹெவியான மேக்கப் போட்டாலும் சரி, நான் அதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவேன். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிபி க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பிபி க்ரீம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், சிசி க்ரீம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பிபி க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்பின்ஸோடையது, நான் ஸ்பாட்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு, சன் ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு போட்டிருக்கு. டோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷ் டோனில் இருக்கும், எல்லோ டோனில் இருக்கும். பட் இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்களேன். ஓ, கீழே விழுந்துருச்சு மம்மி. எங்கள் அம்மாவோட புடவை நாசக்காடு பண்ண போகிறேன், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கையாலே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம மறைக்கிறதுக்கு நான் வந்து இன்சைட்டோடைய கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டாக ப்ளெண்ட் பண்ணும்போது ரொம்ப தேய்க்காதீங்க. இந்த மாதிரி சும்மா டேப் பண்ணால் போதும். ஸோ இந்த டேப் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்துட்டு டேப் பண்ணி போகிறேன், எக்ஸசைஸ்க்கு போகிறேன். ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு இந்த காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேபிலினோடைய காம்பாக்ட் பவுடர். நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் எட்யூட் ஹவுஸ் உடைய ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு நிஜமாக வந்துட்டு 200க்குள்ளே வந்துட்டு ஐப்ரோ பென்சில் இல்லை என்கிட்ட. அதனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதையே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் வாங்கலைனா 200க்குள்ளே என்கிட்ட இல்லை. இது வந்து உடைய ரேட் வந்து 236 நினைக்கிறேன் அமேசானில். இது வந்து 250க்குள்ளே தான் இருக்குது என்கிட்ட. ஐ ஆம் ரியலி சாரி. அண்டு நீங்கள் இந்த ஐப்ரோ பென்சிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இது வந்து போட்ட மாதிரியே இருக்காது. செம்ம சூப்பராக இருக்கும். என்னுடைய ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலேருந்து ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் இங்கே போவேன். அண்ட் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு ஃபில் பண்ண மாட்டேன். பி நேச்சுரல். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அதுதான் கம்ப்ளீட். பேக் சைடு வந்து இந்த ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து ப்ளூ ஹெவனுடைய ஐலைனர். இதுதான் 100 ரூபீஸு. இப்போ நான் முத தடவையே வாங்கியிருக்கேன். இதுவே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னுடைய ஐஸ்க்கு வந்து காஜல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மஸ்காரா வந்துட்டு நான் ஐலைனர் போடலைனாலும் சரி, காஜல் போடலைனாலும் சரி, மஸ்காரா டெஃபினட்டாக போடுவேன். அது டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ஐஸ்க்கு. எப்பயுமே மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை கர்ல் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. ஸோ மஸ்காராவுக்கு நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்சைடோடைய மஸ்காரா. கிட்டத்தட்ட நான் இன்சைட் நிறையா யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மஸ்காராவும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் லிட்டில் பிட் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ப்ளஷ்ஷு வந்து போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி ஐ ஹைலைட் பண்ண போகிறேன். லைட், வெரி லைட். ஓகே. ஸோ இப்போ ஏன் நான் ஹைலைட்டர் போடுறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அதனால தான். ஸோ மற்றபடி ஹைலைட்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, மேக்ஸிமம் தேவையில்லை. அண்ட் நான் எந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஃப்ஆருடைய பேலட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர், ப்ளஷ்ஷு, ப்ரான்ஸு, கவுண்டோர் எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இதோடைய ப்ரான்ஸ்லாம் பிடிக்காது. எனக்கு இந்த ஹைலைட்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ப்ளஷ்ஷும் ரொம்ப பிடிக்கும். இந்த பீச் அண்டு இருந்தது இந்த இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இது வந்து ரொம்ப கிளிட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது இதில். ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கல. ஓகே, ஃபைனல் ஸ்டெப்புக்கு ரெடி ஆகியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ப்ளஷ் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினேன், கிஸ் பியூட்டி பிராண்டு. எங்கே வாங்கினேன் ஞாபகம் இல்லையே. கஃப்ஸ் அண்ட் லேஷஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கினேன். இதோடைய ரேட்டும் ரொம்ப சீப்பு. இதோடைய ரேட் எனக்கு தெரியல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப சட்டிலான கலர். இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் அதை பிக் பண்ணேன்.
ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம பொட்டு வச்சிடலாமா? நான் வந்து கலர் பொட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீக்கு வந்து பிளாக் நல்லா இருக்கும், பட் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்குது. சரி, குட்டிக்கே பெரு ரொம்ப பெருசாக இருக்குது, ஆண்டி மாதிரி இருக்கேன். ஒரு நிமிஷம், இப்போ வந்து குட்டி பொட்டு வச்சுட்டு. ஓவரால் லுக் இது அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடு லுக் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். நான் வந்து ஹைலைட்டர் போட்டிருக்கேன்னா ரொம்ப ஹெவியாக தெரியும், மற்றபடி இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், உங்கள் ஃபேஸில் போட்ட மாதிரி இருக்காது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய மேக்கப் வீடியோஸ் பண்ணலாம். ஜாக்கி பையன் கத்துறேன், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.